எல்லோருக்கும் வணக்கம். பிள்ளையாரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பிள்ளையாரோட சொரூபத்தை பார்த்தாலே ஒரு அழகான சாந்த சுரூபி. அப்படிப்பட்ட பிள்ளையாரை பற்றி தெய்வத்தின் குரலில் காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவா ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். எப்படின்னா, பிள்ளையாரோட கழுத்துக்கு கீழே ஒரு குழந்தை மாதிரி மனித சுரூபம், கழுத்துக்கு மேலே யானை, அது மிருக சுரூபம். ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா ஓ தேவ வர்க்கம். ஸோ இப்படி பிள்ளையாரை பலவிதமாக நம்ம வணங்கலாம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பார். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் சீரியஸாக. அண்ட் பிள்ளையாரை வணங்கினவங்களுக்கு என்றைக்குமே துயர் அவர் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளையாரை பற்றி ஒரு சின்ன பாடம். பாதம் நம்பும் ராமதாசவரதனே மோதக பிரியனே கௌரி சுதனே ஆதிதேவனே நின்னருள் கணேஷாச்சரணம் கஜானன தேவ முனிவர் பணியோ தயாபரா ஸ்ரீ கணேஷாச்சரணோ சரணோ சரணோ சரணோ. நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.